என்ன பாக்குறீங்க அப்படியே ஜானி ஸ்டெல்லே ஷோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்களாம் ஒன்றும் புரியல, நீ பேசுறது அவர் பேசுறது நல்லா இருக்கும் அப்படி சொன்ன காரணத்தினால நார்மல் மோட்ல டைம் பாஸ் ஆன் பண்ணுறோம். இன்றைக்கி என்னப்பா ஃபஸ்ட்டு கடை ஓப்பன் பண்ணோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனிதன் சூப்பர் ஸ்டார் படத்தில் ஒரு டைட்டில் எடுத்து வைக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் படத்தில் நடிக்கிறாரு. நம்ம கோடம்பாங்கம் பிரிட்ஜுக்கிட்ட பெரிய பேனர்லாம் வைக்கிறாங்க. சரிப்பா கட் பண்ணி உள்ள என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடி உதயநிதி படம் கெத்து தானப்பா அப்படின்னா ஆமாம் கெத்து தான் நடிச்சிருந்தாரு. பண்ணலை வாங்கல கண்ணு கண்ணு பார்க்கல நான் ஒன்ன விட்டு போகல பெருசாச்சு உதயநிதி வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இதய முரளி அப்படின்றது தான் படம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன டைட்டிலே செம்ம கேட்சாக இருக்குது. ஏன்னா நம்ம செட்டிலே அடிக்கடி பேசுவோம், மச்சா இவர் இதய முரளி செட்டுடா, இவர் தாமோட கிளாஸ்மேட்டா, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிருப்போம். இதய முரளி டைட்டில் சூப்பராக இருக்கே, யார் டேரக்டர்னு அகமத் தான் டேரக்டர். உதயநிதி நீங்கள் நடிக்க போறீங்க அதில், ஹீரோயின் வந்து ஹன்சிகா நயன்தாரா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்லாம் போயின்னு இருக்கு. ஃபஸ்ட்டு டாக் ஃபஸ்ட்டு வந்தது, அதுக்கப்புறம் அந்த படம் ஸ்டாப் ஆச்சு. ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆன படம் தான் மனிதன். மனிதன் படமும் அகமத் தான் டேரக்ட் செய்கிறார். அகமத் வந்து இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்தார்னா என்றென்றும் புன்னகைனு ஒரு படம் எடுத்தார். டைம் பாஸ் பண்ணுற நமக்கே சில டைம் பாஸ் ஆகலாம், அந்த படம் தான் போட்டு பார்ப்போம். அந்தளவு ஜாலியாக இருக்கும். மூணு பசங்க எப்பவுமே பிரியவே மாட்டாங்க, ஒன்றாவே தங்கியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு மட்டும் கல்யாணம் ஆசையே கிடையாது. அப்படி இப்படி சொல்லிட்டு ட்ராவல் பண்ணி எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க உட்காந்து பார்த்தாலும் மச்சான் நம்ம செட்டு மாதிரியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு படம். காதல் காத்து மாதிரி பார்க்க முடியலன்னு கூட ஃபீல் பண்ணலாம். இப்படி ஒரு கமர்ஷியலாக காமெடியாக சூப்பராக ஒரு படம் கொடுத்த அகமது என்ன பண்ணுறாரு, இந்த மனிதன் படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மனிதன் படம் கதை எங்கன்னா ஜாலி எல்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி படம் இருக்குல்ல, அந்த படத்தோட ரீமேக் தான் மனிதன். சரிப்பா எனக்கு தெரியும் மனிதன் படம் வந்து ஜாலி எல்எல்பி படத்தோட ரீமேக் தானே அப்படின்னா 100% அந்த படத்தோட ரீமேக் தான். வேற எதிர்ப்பாக இருக்குது அந்த படத்தில் ஜாலி எல்எல்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த படமும் நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னா இந்த படத்தில் ஹீரோயின் ஹன்சிகா முக்கியமான ஒரு ரோலில், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்கிறாங்க, படத்தில் விவேக் இருக்கிறார், பிரகாஷ் ராஜ் இருக்கிறார், இப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிற இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7, படம் ஏப்ரல் 29. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நார்மலாக சேரனோட ஒரு படம் ஒன்று பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது நமக்கு ஃபீலிங்காக இருக்கும், ஏன்னா ஸ்க்ரீனில் சேரன் ஃபீல் பண்ணுவார். ஆனால் இந்த படத்துக்காக படம் இப்படி நல்லா வந்து யாரும் சரியாக பார்க்கலையே, கரெக்டாக ரீச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணார். புரியுதா இல்லையா? ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை. ஜேகே இந்த படம் வந்து எடுத்து முடித்தாரு. நல்ல ஒரு படம்ப்பா. சர்வானந்த் இருக்காரு, நித்யா மேனன் இருக்காங்க, சூப்பராக காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஜீவ் பிரகாஷோட மியூசிக் இருக்குது, சந்தானம் வேறு இருக்கிறாரு, இப்படி எல்லா விஷயங்களும் ஒன்றா சேர்ந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எடுத்த படங்கள் மாதிரி கண்டிப்பாக இந்த படம் இருக்காது, இது வித்தியாசமான சாயலில் எடுத்திருக்கேன், இப்படி எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் படம் சரியாக வந்து ரீச் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணார் ஃபஸ்ட்டு சேரன். சரி ஓகே, ஏன் ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா ஏன் நம்மளே வித்தியாசமாக யோசிக்கக்கூடாது, சி டு ஹெச்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். சினிமா டு ஹோம், நீங்கள் என்னங்க திருடு விசிடியில் படம் பார்க்குறது, நாங்களே ஒரிஜினல் டிவிடி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் கொடுக்குறோம், ஒவ்வொரு வீடாக சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியை ஸ்டார்ட் பண்ணி ஃபாரின்லலாம் இது இருக்குது பாருங்கள் இது எப்படி ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கையெல்லாம் தட்டினாங்க. ஆனால் அந்த சீடியும் பெருசாக ரீச் ஆகலை, ஒரு சில இடங்களுக்கு தான் போச்சு, ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் தான் அந்த படத்தை பார்த்தாங்க. இதான் நம்ம பிளான், நியூ சிட்டி, கிரீன் சிட்டி, ஜேகே சிட்டி, செம்ம டேலண்ட் அவனுக்கு. ஸோ அவங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா இருக்கே இந்த படம் ஜேகேனும் நண்பனின் வாழ்க்கையை சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நல்லா எடுத்திருக்கீங்க சரண், நீங்கள் அதை தேட்டருக்கு எப்படியாவது ரீச் பண்ணக்கூடாதுன்னு கேட்க, இவ்வளோ ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் பல நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருஷமே முடிஞ்சிச்சு. ஸோ வருஷத்துக்கு அப்புறம் அந்த படம் இப்போ தேட்டருக்கு வரதுக்கான சான்சஸ் வந்திருக்கு. ஏப்ரல் 14 தேட்டர் உரிமையாளர்கள்லாம் என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னா, நல்லா இருக்கிற படத்துக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணோம், சரண் சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இந்த படத்தை ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ணுறாங்க. டைம் பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ்.